மண்டியா தொகுதி எம்எல்ஏவாக இருந்தால் மதசார்பற்ற ஜனதா தளத்தோட குமாரசுவாமி, ஹாவேரி எம்எல்ஏவாக இருந்தால் பாஜகவோட பசவராஜ் பொம்மை, பல்லேரி எம்எல்ஏவாக இருந்தால் காங்கிரஸோட துக்காராம் ஆகியோர் நடந்து முடிஞ்ச மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு எம்பிக்களாக பதவியேற்றிருக்காங்க. இந்த நிலையில் காலியாக அறிவிக்கப்பட்டிருக்க கர்நாடகத்தோட இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இன்னும் சில மாதங்களில் இடைத்தேர்தல் வர இருக்கு. இந்த நிலையில் மீண்டும் முதலமைச்சர் இருக்க யாருக்குங்கிற பேச்சு கர்நாடக அரசியல் களத்தில் மோதல் போக்கை உருவாக்கியிருக்கு. 2023 கர்நாடக சட்டமன்ற தேர்தல்களில் 136 தொகுதிகளை கைப்பற்றி பெரும் வெற்றியை ஈட்டிச்சு காங்கிரஸ். ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை விட அதிக தொகுதிகளை கைப்பற்றி இருந்தப்போ யார் முதலமைச்சருங்கிற கேள்வி கர்நாடக அரசியல் களத்துல தீராத தலைவலியை கொடுத்துச்சு. ஏற்கனவே காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சித்தராமையா, டி கே சிவகுமார் ஆகியோர் ரேஸ்ல இருந்த நிலையில காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பெயரும் அடிபட்டுச்சு. இதை அடுத்து சித்தராமையா, சிவகுமார் அணிகளுக்கு இடையே மாறுபட்ட கருத்துக்கள் நிலவி வந்த சூழல்ல முதலமைச்சர் யாருங்கிறத காங்கிரஸ் தலைமையிடமே முடிவு செய்யட்டும்னு ஒதுங்கிக்கிட்டாங்க கர்நாடக காங்கிரஸ் தலைவர்கள். இறுதியா கர்நாடக முதலமைச்சரா சித்தராமையாவுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு. டி கே சிவகுமார் துணை முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நிலையில கர்நாடகத்துல சித்தராமையா அணி, சிவகுமார் அணின்னு இரண்டா செயல்பட்டு வந்த காங்கிரஸால நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தல நினைச்ச அளவுக்கு தொகுதிகளை கைப்பற்ற முடியல. 28 தொகுதிகளில் வெறும் 9 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றுச்சு. மக்களவை தேர்தல காங்கிரஸோட புவர் பெர்ஃபார்மன்ஸால சித்தராமையாவோட சீட்டுக்கு சிக்கல் வந்துச்சு. இதை யூகித்து கொண்ட சித்தராமையா அணி கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி சிவகுமார் தவிர இன்னும் 3 துணை முதலமைச்சர்கள் கர்நாடகத்துக்கு வேணும்னு கோரிக்கையை வச்சாங்க. இந்த நிலையில தான் சமீபத்துல கெம்பகவுடாவோட 515 பிறந்த நாள் விழால கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் டி கே சிவகுமார் பங்கேற்ற மேடையில விஸ்வ ஒக்காரிகர மகா சமஸ்தானத்தோட பீராதிபதி சந்திரசேகர சுவாமி டி கே சிவகுமாருக்கு முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்க சொன்னது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இதை அடுத்து சித்தராமையா, இது தலைமையோட முடிவு, இதுல மத குருக்கள் எதுவும் சொல்ல முடியாதுன்னு பதிவு போட்டிருந்தாரு. இந்த நிலையில மதசார்பற்ற ஜனதா தளத்திலிருந்து வெளியேறி காங்கிரஸ்ல இணைஞ்ச சித்தராமையோட அரசியல் சாம்ராஜ்யத்தை உருவாக்க உதவி கர்நாடக அரசியல் களத்துல அவரை வளர்த்தி விட்ட சிறுபான்மையினர், ஓபிசி மற்றும் தலித்களுக்கான அமைப்பான அஹிந்தாவோட மாநில தலைவர் பிரபுலிங்க டொடாமணி சமீபத்துல இந்த விவகாரம் சார்ந்து கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அதுல 5 காலத்துக்கு சித்தராமையா முதலமைச்சரா தொடர்றதுதான் கர்நாடகத்துல காங்கிரசுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. அதோட சித்தராமையாவை பொறுப்புல இருந்து நீக்கிற முயற்சியில ஈடுபட்ட போராட்டங்களை எதிர்கொள்ள நேரிடும் எச்சரிச்சிருக்காரு.